வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது இங்கே வந்து ஒரு இம்சை என்னடானா, வெப்சைட்டு பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறதில்ல போல், வீடியோ பார்க்குறவங்க வெப்சைட்டை பார்க்குறதில்ல போல். இந்த வெப்சைட்டில் எழுதும்போது, அதாவது அடித்து போடும்போது, ஓரளவுக்கு மேலே வந்து டீப்பாக போக முடியறதில்ல. ஆனால் பேசும்போது அந்தந்த நேரத்துக்கு ஸ்பார்க் ஆகக்கூடிய விஷயங்களை சேர்த்து பேசலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வெப்சைட்டில் போட்ட பதிவு என்னடானா, உங்கள் வாழ்க்கை ஒரு பறவை பார்வை. இப்போ சினிமாவில் வந்து க்ளோஸ்அப்பு, டைட் க்ளோஸ்அப்பு, ஜூம் போடுறது இப்படியெல்லாம் இருக்கும். அதே போல் தான் இந்த பறவை பார்வை. இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய 12 பாவங்கள், 9 கிரகங்கள், இதில் வந்து கொசுறு, இந்த மாந்தி, குளிகன், இப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டோன்னு வைங்க, அங்கே வந்து ஒரு பிக்சர் கிடைக்காது. ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஓவராலாக உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி, எதற்காக, எதனால், எந்த பக்கம் போகுது, அதை நீங்கள் கேட்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்லியிருக்கேன். அதாவது லக்னாதிபதி, உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ, உங்கள் லக்னாதிபதி யாரோ, அதான் உங்கள் வாழ்க்கை. இப்போ உதாரணத்துக்கு என்னது வந்து கடக லக்னம், அதிபதி சந்திரன். சந்திரன்னா என்ன, மனோகாரகன். இப்போ வந்து நான் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து இந்த மனவியல் சார்ந்ததாக இருக்கும். அதேபோல் சந்திரன் என்றால் அன்னாடங்காட்சிங்க. நான் வந்து மக்கள் மக்கள் மக்கள்னு பேசுகிறது, இங்கே சம்பளம் குறைஞ்சிதான், வேலைக்காரிக்கு காப்பியை நிறுத்திருங்கிறான் பாருங்க, அவனை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து சுயநல பிண்டங்கள். அதே நேரத்தில் அவன் வந்து தனக்கு மேலே இருக்கிறவனை பார்த்து புலம்பிக்கிட்டு கிடப்பான், அது வேற கதை. என் மக்கள், என் மக்கள், என் மக்கள்னு நான் சொல்கிறதெல்லாம் யாருன்னா, இந்த குடிநீருக்காக கிலோமீட்டர் நடக்கிறவங்க. இப்போ வந்து நாம் இந்த கேரளாவில் பார்த்தோம், ஒரு ஆதிவாசி இளைஞரை அரிசி திருடினார்னு அடிச்சே கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி மக்களுக்காகத்தான் நான் வந்து சிந்திக்கிறேன், பேசுகிறேன். அதேபோல் இந்த சந்திரன் எங்கே இருக்கார், என் ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அதனால் என்ன பேச்சு எழுத்து, முருகேசன் யார், நல்லா பேசுவாருங்க, நல்லா எழுதுவாருங்க, இல்லை வெகண்டையாக பேசுவாருங்க, மொக்கையாக எழுதுவாருங்க, ஏதோ சம்திங், அந்த பேச்சு எழுத்து அங்கே முடிஞ்சு போகுது வாழ்க்கை. கூட யார் இருக்கா, சுக்கிரன். சுக்கிரன் என்றால் என்ன, பாலியல், அதான் மேட்ரு. இப்படி உங்களுடைய வாழ்க்கையின் சாராம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து சனி. சனிதான் கர்மகாரகன். இந்த சனி எங்கே இருக்கார், அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி பாதிக்கப்படும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் 9 பாவத்தில் வக்ரமாக இருக்கார் சனி. 9 என்ன, தூரதேச தொடர்புகள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போ பாரு மோடிக்கு லெட்டர் போட்டேன், பாட்டிக்காவுக்கு லெட்டர் போட்டேன், ஸ்டாலினுக்கு லெட்டர் போட்டேன், இதுதான் வரும். அப்படி அது ஒரு வியூ. அடுத்த வியூ என்னடானா, செவ்வாய் எங்கே இருக்கார், முக்கியமாக செவ்வாய் தோஷ ஜாதகர்கள் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தா புரிஞ்சு போயிடும். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் 4 செவ்வாய், செவ்வாய் இருந்தால் தோஷம், கூட வந்து கேது. கேது என்றால் ஞானகாரகன். வந்து 4 என்றால் யார், நம்ம டீம். 4 என்பது த ட்ரெசபிள்ஸ், அவர் டீம். இப்போ எதிரிலாம் வந்து என்னை பார்த்து நடுநடுங்கிக்கிட்டு இருப்பான், ஆனால் என்னை சுற்றி இருப்பவர்கள், இல்லை நான் சற்றை நெருங்க விட்டவர்கள், அவங்க வந்து நாம் இந்தால ஓவராக எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ,
இந்த ஆள் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையோ அப்படின்னு நினைப்பான். ஆனால் அதனால் வந்து நான் டென்ஷன் ஆகிட மாட்டேன். சரி விடு, ஃபிலசாஃபிக்கல் அவுட்லுக், கேதுன்னா ஃபிலசாஃபிக்கல் அவுட்லுக். மூணு பாயிண்ட்டு, உங்கள் வாழ்க்கையின் சாரம், உங்கள் வாழ்க்கையை ஒரு பறவை பார்வை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உங்கள் லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், லக்னாதிபதி எங்கே இருக்கார், யாரோட சேர்ந்தார், அதே போல் சனி, சனி எங்கே இருக்கார், யாரோட சேர்ந்தார். அடுத்தது வந்து தோஷம், தோஷங்கள் இருந்தால், இப்போ தோஷம் இல்லாதவங்க இதை பார்க்க தேவையில்லை. தோஷங்கள் என்றால் பிரபல தோஷங்கள் ரெண்டு, செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம். இந்த மூணு மேட்ரு தான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கண்டினியூஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மேட்ரு. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து.